இன்னைக்கு ஒரு பேசிக் சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சாண்ட்விச்சுக்கு பேஸாக யூஸ் பண்ணுற மின் சட்னி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். மின் சட்னி பண்ணுறதுக்கு புதினா வந்து அதிகமாக இருக்கணும், கொத்தமல்லி கொஞ்சம் கம்மியாக இருக்கணும். அதே மாதிரி 2-3 துண்டு தேங்காய் எடுத்திருக்கேன். 1 கப் பொட்டுக்கடலை எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக சாட் மசாலா அண்ட் 3-4 பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் மிக்சி ஜாருக்கு மாற்றிடுவோம். இப்போ இதில் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணி அரைச்சிடலாம். பேசிக் மின் சட்னி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.